வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் ஜி ஸ்டார் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். சோ லெட்ஸ் கோ. பத்தாண்டுகளுக்கு முன்பு நடந்த திருட்டு சம்பவத்தில் திருடப்பட்ட பொருளை மிக சாமர்த்தியமாக கண்டுபிடித்து கொடுத்துள்ளான் ஆர்வதி சிறுவன். விடுமுறை நாளில் விளையாட்டாக பொழுதை போக்க தெற்கு கொரோனா ஏரியில் காந்தத்தை வைத்து தண்ணீருக்கடியில் ஏதேனும் உலகப் பொருள்கள் இருக்கிறதா என்ற தேடலில் ஈடுபட்டிருந்தான் அந்த சிறுவன். அப்போது ஒரு கனமான பொருள் காந்த துண்டிலில் சிக்கி கொண்டது. அதை மேலே இழுத்தெடுத்து பார்த்தபோது அதில் பூட்டப்பட்ட இரும்பு பெட்டி ஒன்று கிடைத்தது. உடனடியாக சிறுவனின் குடும்பத்தார் காவல்துறைக்கு தகவல் கொடுக்க விரைந்து வந்து காவல்துறை பெட்டியை உடைத்து அதில் விலை மதிப்புள்ள சில தங்க நகைகளை எடுத்தனர். அதே ஏரி பகுதியில் வசித்து வரும் ஒரு பெண்ணின் வீட்டில் திருடப்பட்ட நகைகள் அவை என்பதை காவல்துறையினர் கண்டறிந்து அப்பெண்ணிடம் அவற்றை ஒப்படைத்தனர். சுமார் 8 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் காணாமல் போன பல்வேறு விலை மதிப்புமிக்க பொருள்களில் இதுவும் ஒன்று என்று கூறிய அப்பெண்மணி தனது நகைகளை கண்டுபிடித்து கொடுத்த சிறுவன் அருகில் முழந்தாளிட்டு அமர்ந்து கட்டைப்பிடித்து கண்ணீருடன் நன்றி கூறினார். அமெரிக்காவில் நாய் ஒன்றுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்காவின் விர்ஜினியா பல்கலைக்கழகத்தில் மூஸ் டேவிஸ் என்ற நாய் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த நாய் அந்த பல்கலைக்கழகத்தின் மனப்பிரச்சனை தொடர்பான துறையில் நோயாளிகளுக்கு கவுன்சிலிங் கொடுப்பதற்காக வளர்க்கப்பட்டு வருகிறது. அந்த துறையில் 4 நாய்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. மன ரீதியாக பாதிப்படைந்த நோயாளிகளுக்கு பிரத்யேகமான முறையில் கவுன்சிலிங் கொடுத்து அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே அந்த நாய்களின் வேலை. எனிமல் டொபி என்ற புதுவகை சிகிச்சைக்காக இந்த நாய்கள் பயன்படுத்தப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் மூஸ் நாய் மட்டும் தனியாக இதுவரை 7500 நோயாளிகளுக்கு கவுன்சிலிங் வழங்கியதாகவும் கடந்த 6 ஆண்டுகளில் இவ்வாறு செய்து மூஸ் நாயின் மிகப்பெரிய சாதனை எனவும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நோயாளிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலருக்கு மிகவும் உதவியாக இருந்த மூஸ் நாயை கௌரவிக்க முடிவு செய்த விர்ஜினியா பல்கலைக்கழகம் மூஸ் நாய்க்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துள்ளது. தற்போது அந்த நாயை பலர் பாராட்டியும் வாழ்த்தியும் வருகின்றனர். உண்மை செய்திகள், விளையாட்டு தகவல்கள், கவிதைகள், வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறிய செய்வதற்கு தடம் பதித்துள்ளது ஜி ஸ்டார் தமிழ். ஜி ஸ்டார் தமிழ் இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக ஜி ஸ்டார் தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்.